ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் உதவாத டெலிஃபோன் நூல் தொகுப்பு திரும்பி வந்த மான்குட்டி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அலா வள்ளியப்பா குரல் க சண்முகப்பிரியா உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் உதவாத டெலிஃபோன் அந்த வட்டாரத்திலே கார்த்திகேயர் தான் பெரிய பணக்காரர் அவருடைய மாளிகை மிக மிக பெரியதாய் இருக்கும் ஏராளமான செலவில் அவர் அதை கட்டி வைத்திருந்தார் அதன் உள்ளே எல்லா விதமான வசதிகளும் இருந்தன டெலிவிஷன் ரேடியோ டெலிபோன் பனிப்பெட்டி மெத்தை போட்ட நாற்காலிகள் மின்சார விசிறிகள் அலங்கார பொம்மைகள் யாவும் இருந்தன அவருடைய மாளிகையில் இவ்வளவெல்லாம் இருந்தும் அவருடைய நெஞ்சிலே கொஞ்சமேனும் ஈரம் இல்லை ஏழைகள் என்றாலே மனித இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது அவருடைய நினைப்பு மறந்தும் அவர் பிறருக்கு உதவ மாட்டார் தம்மை பொறுத்தவரையில் நன்றாக உண்பார் உடுப்பார் உறங்குவார் ஒரு நாள் இரவு மணி 7 இருக்கும் அந்த தெருக்கோடி வீட்டிலிருந்து ஒருவர் வேகமாக கார்த்திகேயரின் மாளிகையை நோக்கி வந்தார் மாளிகை வாசலுக்கு வந்ததும் ஒரு நிமிஷம் நின்றார் பிறகு தயங்கி தயங்கி உள்ளே சென்றார் அப்போது யாரது என்ற குரல் மிகவும் அதிகாரத்துடன் கேட்டது அது வேறு யாருடையதும் அல்ல கார்த்திகேயருடையதுதான் ஐயா என் குழந்தைக்கு 2 நாளா ஜுரம் இப்போது உடம்பு அனலா கொதிக்கிறது குழந்தை கண் திறக்கவில்லை வந்தவர் முழுவதையும் கூறுவதற்குள் அதற்கென இங்கே யாசகம் கேட்க வந்துவிட்டாயா போ போ வேறு வேலை இல்லை என்று எரிந்து விழுந்தார் கார்த்திகேயர் யாசகம் கேட்க வரவில்லை தயவு செய்து என் பேச்சை கேளுங்கள் எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இருக்கிறார் அவரிடம் டெலிபோனில் தகவலை சொன்னால் உடனே வந்துவிடுவார் அதனால் கொஞ்சம் டெலிபோன் சரிதான் டெலிபோனில் பேச வேண்டுமா அதெல்லாம் முடியாது இன்று உனக்கு கொடுத்தால் நாளைக்கு இன்னொருவன் வந்து கேட்பான் அதெல்லாம் கெட்ட பழக்கம் முடியாது இது என்ன பொது டெலிபோனா கண்டவனெல்லாம் உபயோகப்படுத்த அப்படி சொல்லக்கூடாது ஆபத்து சமயம் குழந்தை இருக்கிற நிலையில இந்த நேரத்துல வெளியில எடுத்துட்டு போக யோசனையா இருக்கிறது தயவு செய்து தயவாது செய்யறதாவது குயவன் பானை சட்டி செய்கிறானே அதே போல என்னை தயவு செய்ய சொல்கிறாயா முடியாது வீணாக தொந்தரவு செய்யாதே அப்படி அவசரமா இருந்தால் 3வது தெருவிலே இருக்கிறதே பொது டெலிபோன் அங்கே போய் பேசு என்று கூறி வெளியில் அனுப்பிவிட்டார் கார்த்திகேயர் பாவம் பக்கத்திலே வேறு டெலிபோன் எதுவும் இல்லாததால் அந்த மனிதர் 3வது தெருவுக்கு ஓடினார் அங்குள்ள புது டெலிபோன் உதவியால் டாக்டரை வரவழைத்து குழந்தையை காட்டினார் நல்ல காலம் கார்த்திகேயர் தயவு இல்லாமலேயே குழந்தை பிழைத்து கொண்டது அன்று நடு இரவு பின் தெருவிலிருந்து ஒரு சிறுவன் வியர்க்க விறுவிறுக்க ஓடோடி வந்தான் கார்த்திகேயரின் மாளிகையை அடைந்தான் ஐயா ஐயா என்று கத்தினான் பலமாக கதவை தட்டினார் முன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த கார்த்திகேயர் பரபரப்புடன் எழுந்தார் விளக்கை போட்டு கம்பி கதவுகளின் இடைவெளி வழியாக அந்த சிறுவனை பார்த்தார் ஐயா கொஞ்சம் கதவு தரங்க டெலிபோன் செய்ய வேண்டும் அவசரம் என்று துடிதுடித்து கொண்டே கூறினான் உனக்கு அவசரமாக இருந்தால் எனக்கு என்னடா போ போ ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த டெலிபோன் தான் ஆகப்பட்டதாக்கும் பேசாமல் 3வது தெருவுக்கு போய் அங்க இருக்கிற பொது டெலிபோன்ல பேசு என்று உபதேசம் செய்தார் கார்த்திகேயர் ஐயோ அடுத்த தெருவில் ஒரு வீட்டில் தீப்பிடித்து கொண்டது உடனே தீயணைக்கும் படைக்கு ஃபோன் பண்ண வேண்டும் என்ன அனுமதிக்காது போனாலும் நீங்களாவது சீக்கிரம் தகவல் கொடுத்தால் உபகாரணமாய் இருக்கும் ஐயா உங்களுக்கு போரி புண்ணியம் என்று கெஞ்சினான் சிறுவன் டே வீணா என இந்த நேரத்துல தொந்தரவு செய்யாத நீ சொன்னபடி செய்யறதுக்கு நான் என்ன நீ வைத்த ஆளா அடுத்த தெருவிலே நெருப்பு பிடித்தால் எனக்கு என்ன போ போ இங்கே நிற்காதே என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் கார்த்திகேயர் சிறுவன் சிறிது நேரம் கெஞ்சி பார்த்தான் அவர் மனம் இலகவில்லை சிறுவனுக்கு அதற்கு மேலும் அங்கு நிற்க மனமில்லை கால தாமதம் ஆகக்கூடாதே என்று 3வது தெருவுக்கு ஓடினான் இதற்குள் தீப்பிடித்த வீட்டிலிருந்து நெருப்பு வேகமாக பரவ ஆரம்பித்தது அந்த வரிசையில் இருந்த 4-5 வீடுகளிலும் நெருப்பு பற்றி கொண்டது அந்த வீடுகளில் இருந்தவர்களெல்லாம் குய்யோ முறையோ என்று கத்திக்கொண்டு குழந்தைகளையும் முக்கியமான ஜாமான்களையும் தூக்கி கொண்டு வெளியேறினார்கள் நெருப்பணைக்கும் படை வராததால் அவர்களே கிணற்றிலிருந்தும் குழாயிலிருந்தும் குடம் குடமாக தண்ணீரை எடுத்து வந்து நெருப்பை அணைக்க முயன்றார்கள் நிலைமை முற்றிவிட்டதால் சுலபமாக அணைக்க முடியவில்லை
அதே சமயம் கார்த்திகேயரது வீட்டின் பின்பகுதியிலிருந்து ஐயோ தீ தீ என்று அலறல் கேட்டது. கார்த்திகேயர் திடுக்கிட்டு எழுந்தார். பின்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி, மக்கள், வேலைக்காரர்கள் எல்லோரும் ஓடி வருவது கண்டு என்ன தீயா என்று திகளுடன் கேட்டார். ஆமாம், பின் தெருவிலை பற்றி கொண்டது போலிருக்கிறது. நம்ம வீட்டு வைக்கோல் போரில் பிடித்து வீட்டுக்குள்ளேயும் வந்துவிட்டது. ஐயோ, மாளிகை பற்றி எரிகிறது என்று கூச்சலிட்டார்கள் அவர்கள். உடனே கார்த்திகேயனுக்கு அந்த சிறுவன் சொன்னது நினைவுக்கு வந்தது. டெலிபோனில் நெருப்பணைக்கும் படையினரை கூப்பிட நினைத்தார். அதற்குள் இரும்பு பெட்டி நினைவுக்கு வந்துவிட்டது. உடனே இரும்பு பெட்டி இருந்த அறையை நோக்கி ஓடினார். ஆனால் அறைக்குள் நுழைய போகும் சமயம் சடசடவென்று நெருப்பு பொறிகள் கிளம்பும் சப்தம் கேட்டது. குபீர் குபீர் என்று பயங்கரமாக நெருப்பு சுடர்கள் பற்றி எரிவது தெரிந்தது. பின்பகுதியின் ஒரு பாகம் மடையர் என்று இடிந்து விழுந்தது. அறைக்குள் நுழைந்தால் உயிருக்கே ஆபத்து என்று நினைத்து மனைவி மக்களுடன் அவரும் வெளியேறிவிட்டார். மூன்றாவது தெருவுக்கு ஓடிய சிறுவன் புது டெலிபோனில் தகவலை அறிவிக்க முயன்றான். அந்த டெலிபோனில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருந்ததால் அது சரியாக வேலை செய்யவில்லை. இதயம் உள்ள மனிதனுக்கே அவசரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லையே, அது எப்படி புரிந்து கொள்ளும்? சரி, இதையும் நம்பி பயனில்லை என்று அந்த சிறுவன் எண்ணினான். நேராக குடல் தெரிக்க நெருப்பணைக்கும் படை இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினான். தகவல் அறிவித்தான். உடனே அந்த படை புறப்பட்டது. மணியை அடித்து கொண்டு வெகு வேகமாக நெருப்பணைக்கும் படையினர் அங்கு வந்தனர். அவர்கள் வந்து சேர்வதற்கும் கார்த்திகேயரின் மாளிகை முழுவதும் பற்றி எரிவதற்கும் சரியாக இருந்தது.